அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் எவ்வாறு பதிவு செய்கின்றான் என்பதைத்தான் ஹதீஸின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதை குறித்து இரண்டு ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புகாரிலே ஐயாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது இடம்பெறுகின்றது அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் என் சமூகத்தாரின் உள்ளங்களில் எழும் தீய எண்ணங்களை அவர்கள் அதன்படி செயல்படாதவரை அல்லது அதை வெளிப்படுத்தி பேசாதவரை அல்லாஹ் மன்னித்துவிட்டான் என்று அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் புகாரிலே நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது உங்களில் ஒருவர் தம் இஸ்லாத்தை அழகாக்கினால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரை பதிவு செய்யப்படும் அவர் செய்யும் ஒவ்வொரு தீமைக்கும் அது போன்றே பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹின் தூதர் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தியை அபுஹுரேரார் அலி அல்லா ஹொனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக நம்முடைய செயலை இஸ்லாத்தின் பக்கம் அழகாக்கி கொள்ளுவோம் பத்து மடங்கிலிருந்து நூறு மடங்கு வரை நன்மைகளை அல்லாஹு அபுல் ஆலமின் இடத்திலே எடுத்து கொள்ளுவோம் அடுத்ததாக நல்ல எண்ணங்களோடு இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு உதவி செய்வோம் இன்ஷா